எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஏஞ்சலா. இன்றைக்கி உங்களை ஓகா டாக் ஷோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாங்க ஷோக்கில் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார் இப்போது முதல் கேள்வி வந்து, இன்டெலிஜென்ஸ் முக்கியமா இல்லை விஸ்டம் முக்கியமா, எது முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அறிவு முக்கியமா ஞானம் முக்கியமா அப்படின்னு? ஆமாம் ஆமாம் சார். அதானே இன்டெலிஜென்ஸ் அண்டு விஸ்டம். நான் சின்ன வயசில் படிக்கும்போது நிறைய புத்தகங்கள் படிப்பேன். 17 27 வயசு வரைக்கும் நிறைய புத்தகங்களை படிப்பேன். நான் வெளிநாடுகளில் வேலை செய்யும் போது கூட பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு புத்தகம் எடுத்து அது படிச்சுட்டே தான் போவேன். அப்படியே எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க, கூட வச்சுக்கல. இன்றைக்கி வந்து பசங்க எல்லாருமே 27 வயசு வரைக்கும் கூடையே வச்சு புத்தி புத்தி வளர்த்து கிடச்சி. நேரம் புரியல, நீங்கள் நல்ல விஷயம் பண்ணாங்க கூட வச்சுக்கலன்றதும் எனக்கு கொஞ்சம் நேரம் புரியல. ஆக்சுவலி கூட வச்சுக்கிட்டு இருந்தா என்னென்னா அப்படியே அடை காத்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர் 27 வயசு வரைக்கும். அதுமாதிரிலாம் பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணுங்கள். 6 கிளாஸ்லேயே 11 வயசுலேயே எங்கள் அம்மாவை பிரிந்து விட்டு ஹாஸ்டலில் படித்தேன். அதனால் என்ன ஆகுனா உலகம் நிறைய கற்றுக் கொடுக்கும். பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்குற ஒன்று இருக்கு, உலகம் கற்றுக் கொடுப்பதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம பெற்றோரோடு இருப்பதற்காக படைக்கப்படவில்லை, அது புரிந்து கொள்ளணும். முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி அறிவு ஞானம். ஞானம் எப்பொழுது வரும் என்றால், எப்போது நீங்கள் அறிவை தேடி ஓடுகிறீர்களோ அதை நிறுத்துகிறீர்களோ அப்போ தான் ஞானம் வளரும். இப்போ நிறைய படித்த முட்டாள்கள் இருக்கிறாங்க பார்த்துக்கிறீங்களா? ஆமாம் சார், நிறைய படிச்சிருப்பாங்க. பிஹெச்டி அது என்னென்னமோ படிச்சிருப்பாங்க, கடைசியில் அவங்க வேலையே கிடைக்காது. அதே போல் சில கேள்விகள் கேட்பாங்க. விவேக் சார் போய் இன்டர்வியூக்கு போகிறார். அப்போ அவங்க கேட்பார், சார் நீங்கள் வந்து போகிறீங்க, இப்போ திடீர்னு ஃபயர் வந்துடுச்சு, சரி நான் அதை சொல்ல வேண்டாம், படமே போட்டு காட்டிடுவாங்க, அதை போட்டு காட்டிடுவானுங்க. இப்போ ஓகே, முதல் நாள் ஆஃபீஸ்க்கு வர, ஆஃபீஸ் தீப்பிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவேன்? அது அதான் ஒரு ஃபோனுக்கு ரெண்டு ஃபோன் இருக்குதே சார், உடனடியாக ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி தீயை அணைச்சிருவேன் சார். ரெண்டு ஃபோனுமே அவுட் ஆஃப் ஆர்டர். ஆ அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே போவேன் சார், அங்கே தீனு சிவப்பு கலர் வாளியில் எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கொட்டி தீயை அணைச்சிருவேன் சார். வாளி உடஞ்சி போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவேன்? லிஃப்ட்டு, லிஃப்ட்டில் வேகமாக. கரண்ட்டு பில்லு கட்டல, லிஃப்ட் ஒர்க் பண்ணாது சார். என் சர்டிஃபிகேட்ஸை நான் எடுத்துக்கலாமா? ஷூர். ம், இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீப்பிடிச்சு எரியறதே பெட்டர். ஃபயர் ஃபயர் ஃபயர், பட்டிக்கிச்சே பட்டிக்கிச்சே, வாங்க வாங்க ஃபயர் பட்டிக்கிச்சே 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 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அவனை வச்சு அசிங்கப்படுத்தி கடைசியில் அவனை பதில் சொல்லாத மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் இவன் பற்ற வச்சுட்டு போயிடுவான் ஆஃபீஸே. அதான் அந்த காமெடி. அதுமாரி நிறைய கேள்விகளை கேட்டு அவர் அசிங்கப்படுத்தி அனுப்பான கேள்வி. அப்போ வந்து அந்த ஞானமான கேள்விகள். இப்போ நீ நான் படித்த படிப்பு இப்போ டாக்டர்டே அவன் நான் படிச்சிருக்கேன் கிராஜுவேட்டு. அப்போ வந்து பெரிய கிராஜுவேட்ஸுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி கிராஜுவேட்டாக இருந்தால் பெரிய விஷயம். எங்கள் அம்மா வந்து அந்த காலத்து 1970 இப்போ கிராஜுவேட். அதனால் வந்து அவங்க ஐஓபியில் இன்றைக்கி மேனேஜராக இருந்து தான் அவங்க வந்து சமீபத்தில் களமானார்கள். ஆனால் கடைசியாக அவங்க மேனேஜராக இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த காலத்து கிராஜுவேட், இந்த காலத்து கிராஜுவேட் என்ன கொடுப்பான்? எப்படி கொடுப்பாங்க? வாய்ப்பு கையில் தட்டு கொடுத்து அப்படி அனுப்பிச்சுட்றோம். அந்த மாதிரி தான் ரொம்ப சினிமா ட்ரீட் பண்ணுவாங்க. பிஇ படிச்சிருக்காங்க நிறைய பேர் இல்லையா, அவங்களுக்கு தெரியும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து அநேகர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. காரணம் அது போதாது. இன்றைய காலகட்டங்களுக்கு நீங்கள் கேட்ட அறிவு போதாது, போதாது, யூஸ்லெஸ். நீங்கள் என்ன படிச்சிங்கன்றது இந்த வரைக்கும் பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். நான் படித்தேன், எனக்கு கெமிஸ்ட்ரியும் பிரயோஜனப்படலை, ஃபிசிக்ஸும் பிரயோஜனப்படலை, எதுவுமே பிரயோஜனப்படலை. செல் அப்படின்னா என்ன பிரயோஜனப்படலை எனக்கு? கரெக்ட், பிரயோஜனப்படக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. வாழ்க்கையில் நான் உயர்ந்ததற்கு எந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிரயோஜனப்படுத்தது பிரயோஜனப்பட்டது என்றால் அறிவு கிடையாது. சில பேருக்கு இருக்கும், சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய அறிவாளியெலாம் கிடையாது, ஆனால் இன்றைக்கி பெரிய லெவலில் யூஎஸில் இருக்கிறாங்க. என் கூட படித்த மாணவர்கள் ரஷ்யாவில் வந்து டாக்டர் படித்தாங்க. அவனை மக்கு மண்டாரம் பிடிச்சவனுங்க, ஒன்றும் வண்டையில் ஒன்றுமே கிடைக்காது. அவன் வந்து எந்த கேள்வி கேட்டான்னு டீச்சர் பாஸ் அப்படின்னா, என்ன என்ன க்வெஸ்சன் ஆன்சர் என்ன குவிஸ்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கேன் பாஸ் அப்படின்னு. எந்த கேள்வி கேட்டு சார் ஃபஸ்ட்டு கேள்வி வாட் இஸ் த அனாட்டமி ஆஃப் த ரைட் ஹேண்ட் அப்படின்னா பாஸ், வாட் இஸ் த அனாட்டமி ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பாஸ் அப்படின்னா, அப்புறம் அவர் சிலர் ஃபெயில் அப்படின்னா டீச்சர் கரெக்டாக இவர் பாஸ் பாஸ்ன்னு விடுவார். ஏன்டா பாஸ் எடுத்து குவிஸ் பேர் சொல்ல விரும்பல, மூஞ்ச பார்த்தாவே தெரியும் அப்படியே மக்கு மந்தாருந்தான் மக்கு பயலுக. அவன் பார்த்தா நீங்கள் டாக்டராகி அப்படியே க்யூ நிற்குது, 50-60 பேர் நிற்கிறான். எப்போ போனாலும் கொஞ்சம் நான் 150-100 க்யூவில் நின்றுட்டு வர வேண்டியதாக இருக்குள்ளே. அங்கே வந்து பார்த்தா டேபிள் ஃபுல்லாக ஒரே மாத்திரை தான், குப்பி குப்பியாக வச்சுருக்கேன். இல்லை யா எல்லோரும் தானே டாக்டர்ல தட்டு பேர் நாக்கு நீட்டு அப்படி அப்படி திரும்ப அப்படி அவர் லைட்டாக இரும்பு வர டாக்டர் இந்தா மாத்திரை அதே குப்பி அடுத்த அதே குப்பி அது ஃப்ரீயா அது எல்லா மாத்திரையும் கொடுத்து அதுவும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அப்படி கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா என்னான்னு சொன்னிட்டு எனக்கு தானடா தெரியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கதை அவ்வளோ கூட்டம் ஒரே கழுகு கழுகுற பாஸ் பாஸ்ன்னு சொன்ன வரடா நீ அப்படின்னு சொன்னேன். சுமார் பண்ணி
இப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. அப்போது அங்கே அறிவுக்கும் அங்கே அவனுடைய ரிசல்ட்டுக்கு மேலே இல்லை, அறிவு முக்கியமான கட்டாயம் முக்கியம். நான் புத்தகங்களை படித்தேன்னு சொன்ன பாருங்க, அந்த கதையை சொல்ல வரேன். அதில் என்ன படித்தேன்னா, வாட் இஸ் விஸ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். த விஸ்டம் இஸ் அ அபிலிட்டி டு சூஸ் பிட்வீன் ஆப்ஷன்ஸ். பல வாய்ப்புகளில் எந்த வாய்ப்பு சிறந்தது என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்திக்கு பேர் தான் ஞானம். உங்களுக்கு முன்பாக பல வாய்ப்புகள் இருக்கிறது. கமலா, ராஜேஸ்வரி, மீனா, கோமதி, நாலு பேர் வைக்கிறாங்க. இந்த நாலு பேரில் எந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் நல்லதாக செழித்து ஓங்குவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்குல்ல, அந்த அறிவு, அந்த திறன், அதுதான் ஞானம். இது எப்படி கற்றுக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும், எப்படி கற்றுக்கொள்வது? அப்போ ஞானத்தை நம்ம இதில் கற்றுக் கொடுக்குறோன்னா, மணமகனை தேர்ந்தெடுவது எப்படி, மணமகளை தேர்ந்தெடுவது எப்படி, இதெல்லாம் தானே இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எத்தனை குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், எத்தனை குழந்தை எந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆணாக பெற்றுக்கொள்ளால் என்ன பண்ணணும், பெண்ணாக பெற்றுக்கொள்ள, இதெல்லாம் ஞானம் தெரியாது. அதனால தான் மூணாம் கிளாஸ் ஃபெயில் ஆனவனா பெரிய பெரிய ஆளாக இருப்பான். இப்போ புரியுதுங்களா, அறிவு ஞானம்னா? ஏன்னா அவன் ஞானம் அதிகமாக இருக்கிறது. அறிவை நீங்கள் ஸ்கூலில் கற்றுக்குவீங்க, காலேஜில் கற்றுக்குவீங்க, ஞானத்தை எங்கே கற்றுக்கிறது? வாய்ப்புகள் இல்லை, எது சிறந்த வாய்ப்பு என்று அறிந்து கொள்ளுகிற திறனை எங்கே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள்? எக்ஸ்பீரியன்ஸில் தானே சார் வரும், அனுபவத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போது அனுபவத்தை பள்ளிகளிலே கொடுப்பது இல்லை, கல்லூரிகளிலே கொடுப்பதில்லை. அறிவு உங்களுக்கு அதை தராது. நீங்கள் பல அறிவுகள் பெற்றிருந்தாலும் அந்த அறிவில் எந்த அறிவை பயன்படுத்த, எந்த ஒரு அறிவை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பது தான் புத்திசாலித்தனம். பல அறிவுகளை நாம் பெற்றிருக்கலாம், அதை பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவ்வளோதான். இதுதான் ஞானத்தை வளர்த்து கொள்வது எப்படி சார்? ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கு தான் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சிடணும் ஃபஸ்ட்டு. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பெற்றோர்களோடய இருந்தீங்கன்னா அவங்க அப்படியே தட்டி 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 இதை செய்ப்பா அதை செய்ப்பான் மற்றவருடைய இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஞானத்தை நீங்களாக தான் கற்றுக்கொள்ள முடியும். மற்றவருடைய ஞானத்தை நீங்களும் ஒரு பேரண்ட்ஸ் சார், இப்போது பார்த்துட்டு இருக்கவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, நீ பிரிஞ்சிருங்க நீ அசால்ட்டாக சொல்லிடுறீங்க, அவங்க எப்படி அதை பிரிந்திருந்தால் நீங்க அதுக்கு உதாரணமாக எப்படி பிரிந்திருக்கீங்க? பிரிந்து இருப்பது என்பது ஃபிசிக்கலாக பிரிஞ்சு இருக்கிறது கிடையாது. அவன் குழந்தைகள் என்ன எதை செய்தாலும் போய் அதை மூக்கை நீட்டக்கூடாது, முகத்தை விட்டுட்டு நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவன் என்ன செய்யணும் செய்யுங்க. மாண்டிசரி எஜுகேஷன் ஒரு எஜுகேஷன் இருக்குது, அது நல்லா பண்ணுறாங்க. எல்லாத்தையும் குழந்தைங்களை எல்லாம் சூப்பர்லாம் கொடுத்து விளையாட விட்ருவான். அதே நேரத்தில் கூட இருந்து ஆற பாத்திரம் பார்த்து கற்றுக்குவோம். குழந்தைய விட்டு பிரிந்துருங்கலாம், பிரிந்து காசி ராமேஸ்வரம் நன்பு விடணும்னு சொல்லலான்னு. அவங்களோட கூட இருந்து இருங்க, அவங்கள பாதுகாப்புக்கு. ஆனால் செய்ய வேண்டிய செய்து அவங்களே செய்வீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அவனுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் வரும்போது அவனே தேடுவான். ஒரு நாலு இதில் நாலு ஆப்ஷன்ஸ் வரும் வாழ்க்கையில், நாலு வாய்ப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கான சக்தி அந்த ஞானம் அவனுக்கு அந்த இடத்துல வந்துடும். அறிவாக ஞானமாக எது முக்கியம் அப்படின்னா, அறிவு முக்கியம், ஞானம் முக்கியம். ஆனால் ஞானம் இல்லாத அறிவு பூஜ்ஜியத்துக்கு சமம். அறிவு இல்லாமல் ஞானம் இருக்கலாம், ஆனால் ஞானம் இல்லாமல் அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை. புரியுது, புரியுது சார். அந்த மாதிரி அறிவுங்கிறது பள்ளிகளிலே கொடுக்குற ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு தான். இன்டெலிஜென்ஸ்னு கூட சொல்ல முடியாது, அறிவு தான். அறிவு அறிந்து கொள்வது தப்பு இல்லை. வேதங்களை படிக்கிறார்கள், அதை ஆனால் எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை. அதான் ஞானம், பிரயோஜனம் பெற்றது. புரியுது சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ.